அரூர் கொங்கு மண்டபத்திலே தீரன் சின்னமலையினுடைய சிலை திறக்கின்ற இந்த விழாவை கொங்கு சமுதாய மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு எழுச்சி ஏற்படுத்துகின்ற விதத்திலே பல்வேறு முயற்சிகளோடு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கின்ற அருமை அண்ணன் இந்த சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பேரவையினுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தம்பி அசோகன் அவர்களே, மேலும் இந்த சங்கத்தினுடைய செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, இப்படி அத்தனை பேருக்கும் அதேபோல இந்த பகுதியினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு மெருகேற்றின்ற விதத்திலே நம்முடைய இளைஞர்கள் தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகள் இவ்வளவு அருமையாக இருசக்கர வாகன பேரணி, மேலும் அரூரிலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை ஆசிரியர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆசிரியர்களா, ஆசிரியர்களுக்கும் கொங்கு நாடு முழுவதும் இருக்கிற வள்ளிக்கும்மியை இந்த தருமபுரி அரூருக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அத்துணை வள்ளிக்கும்மி பயிற்சி எடுக்கின்ற அத்துணை குழந்தைகளுக்கும் ஒரு மாத காலத்திற்கு மேலாக இங்கேயே தங்கியிருந்து பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிற என் நண்பன் சுந்தருடைய மனைவி ராணி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொளி மூலமாக திறந்திருக்க வேண்டும். சென்ற மாதம் 23ஆம் தேதியே நேரடியாக வந்து திறப்பதாக, ஆனால் நேரடியாக நான் அழைத்து தொடர்பில் இருந்த காரணத்தினால் அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அழைத்த பொழுது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனுடைய மகளுடைய திருமணத்திற்கு வரும் பொழுது இந்த சிலையை திறந்து வைக்கிறேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த 20 இங்கே திருமணத்திற்கு வர வேண்டியவர் திருமணத்திற்கே வரவில்லை. 22-23ஆம் தேதி தருமபுரியிலே இங்கே அந்த திருமணத்திற்கு வர வேண்டியவர் வரவில்லை. அதனால் அன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறாமல் போனது.
அதற்கு பிறகு அன்றைக்கே சொன்னார்கள், 23ஆம் தேதியை காணொலியிலே திறந்து வைத்து விடுகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். ஆனால் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள், இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறோம், நேரடியாக வந்து திறந்தால்தான் நன்றாக இருக்கும், தாமதமானால் பரவாயில்லை, நேரடியாக திறந்து கொள்ளலாம் என்று அன்றைக்கு காணொலியிலே திறப்பதற்கு நாம் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு காத்திருந்தோம். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள், இந்த மாவட்டத்திலே நான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறேன், அப்போது நேரடியாக வந்து திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கட்டும் என்று சொன்னார். அது காலதாமதமாகும் பொழுது காணொலியிலேயே திறந்து கொள்ளலாம் என்று ஒரு நேரத்திலே முடிவெடுத்தோம். சரி, ரொம்ப தாமதமாகிறது, காணொலியிலேயே திறந்து கொள்ளலாம் என்று இந்த 10ஆம் தேதிக்கான முடிவெடுக்கப்பட்டது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.